வெல்கம் பேக் டு லேபர் ஃபார்வர். இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் லேபரேட்டரி லவர்ஸ் காம்பாடுதான். லேபரேட்டரி பற்றி மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 19th century இப்போ வரைக்கும் அமெரிக்காலையும் சரி இந்தியாவிலும் சரி அதிக பேர் பெட் லவர்ஸ் வாங்கி வளர்க்குற டாகும் சரி இல்லை வீடியோஸ் அதிகமாக பீட் பண்ணுற டாகும் சரி அது லேபரேட்டர் தான் இருக்கும். ஸோ நியர்லி 200 இயர்ஸாக லேபரேட்டரியோட தான் இப்போதைக்கு டாப் பொசிஷனில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்பர் 1 பொசிஷனில் இந்த லேபரேட்டர் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, அப்படி என்ன இதில் நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெஸ்ட் 9 திங்ஸ் அபவுட் லேபரர் அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லேபரர் ஃபார்வர். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸ் பற்றின வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட டாக்ஸ் இருந்துச்சு ஆல்சோ நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கான லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பெஸ்ட் 9 திங்ஸ் அபவுட் லேபரடாரில் ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி அஃபெக்ஷனேட். எஸ் லேபரடார் வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அதோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இப்போ காலேஜோ இல்லை ஸ்கூலோ இல்லை ஆஃபீஸோ எங்கேயோ வெளியில் போயிட்டு வரீங்க, ரொம்ப ஒஸ்ட் டே, ரொம்ப மோசமான நாளாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப மோசமான நாளில் நீங்கள் வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்போ நேற்றுக்கு இல்லை நேற்றுக்கு முந்த நாளில் ஃபஸ்ட் நாள் உங்கள் டாக் உங்ககிட்ட எப்படி எக்ஸைட்மெண்ட்டாக உங்ககிட்ட பார்த்துச்சு, எப்படி உங்களை வெல்கம் பண்ணிச்சோ, அதே மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டோட உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அது அந்தளவுக்கு உங்ககிட்ட அஃபெக்ஷனாக அது பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு அந்த மூட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு மோசமான நாளை கூட உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மாற்ற உங்கள் வீட்டில் லேபரேட்டர் இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு உங்கள் மூடை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ எவ்வளோ தான் பேட் மூடில் இருந்தாலும் எவ்வளோ தான் டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு திரும்ப வரப்போ உங்கள் மூடு வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்கள்கிட்ட லேபரேட்டர் இருந்துச்சுன்னா அந்த மூடு சேஞ்ச், அந்த மூடு ஜிங் நிறைய பேர் இருக்கும் இல்லையா, திடீர்னு வந்து சேடாக இருப்பீங்க, திடீர்னு வந்து ஹாப்பியாக இருப்பீங்க, இந்த மாதிரி மூடு ஜிங் நிறைய பேர் இருப்பீங்க, ரொம்ப எப்பயுமே சேடாக இருப்பீங்க, எப்பயுமே டிப்ரெஷனில் இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு டாக் கூட இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அது கூட நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ அல்லது நீங்கள் வீட்டுக்கு திரும்ப வரப்போ அது கூட இருக்கப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதால் முடியுமோ அதளவுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக அவங்க கூட இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர்கிட்ட பேசினப்போ அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தப்போ அவர் ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளில வரதுக்காக டாக் வாங்கி டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட வாக்கிங் இந்த மாதிரி ஜாகிங் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சப்பறம் ட்ரக்கை ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு டாக் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அவர். ஸோ அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கவங்க, அந்த மாதிரி வேறு எதாவது அடிக்ட் ஆகிட்டால வெளில வர முடியாதவங்க, இந்த மாதிரி லேபரடார் டாக் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் சரி இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் ஹாப்பியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரீசனுக்காகவே லேபரடார் டாக் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் தெரப்பி டாகாக யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்கள் டாகை நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் டாகை நீங்கள் வாலண்டியராக கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க பேஷண்ட் கேட்டலாம், இதை நீங்கள் பழக விடலாம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு தெரப்பி, இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் தெரப்பி. ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அவங்க கொஞ்சம் ஹாப்பியாகிறதுக்கான டாகா, ஒரு ஒரு தெரப்பி டாகாவே இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்வேஸ் டிப்ரெஷனில் இருக்கவங்க இல்லை ரொம்ப சேடாகவே இருக்கவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து முடிஞ்சால் அந்த டாகை வாங்கினீங்க, லேபர் டாகை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்சால் வாங்கி பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இதுதான் லேபர் வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட், அதுதான் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபரர் வந்து ஈஸி டு ட்ரெயின். எஸ், இப்போ நீங்கள் லேபரர் வந்து மற்ற டாக் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாகவே ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட உங்கள் லேபரை நீங்கள் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 டேஸ் போதும், எல்லா கம்பெனியும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் லேபரோட டாகால 200 கமெண்ட்ஸ் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 200 கமெண்ட் வரைக்கும் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு அதுக்கு ஸ்டஃப் இருக்குது. அண்ட் ஸ்மெல் பவர் வந்து ரொம்ப ஹை, ஸ்னிஃபிங் பவர்னு சொல்லுவோம். ஸோ மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். நீங்கள் படத்துலையும் பார்த்துருக்கலாம், படத்தை விட நீங்கள் இப்போ ஏர்போர்ட் போனீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க, இல்லை கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல், இல்லை பாம்ப் ஸ்குவாட், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ வரைக்கும் நீங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போலீஸ்லேயும் சரி ஆர்மிலையும் சரி அதிகமாக யூஸ் பண்ணுற டாக்னு பார்த்தீங்கன்னா லேபரடார் டாக் தான். இப்போ ஒரு பொருளோட வாசனை வந்து ஸ்மெல் பண்ணி வச்சிச்சு, மெமரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் அந்த ஸ்மெல்லை வந்து அதை மறக்கவே மறக்காது. ஸோ அதுக்காகவே லேபரடார் டாக் வந்து நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி இப்போ வரைக்கும் போலீஸில் இப்போ வரைக்கும் வளர்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேபரடார் டாக் வந்து ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் அவங்க ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் ஃபைனலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி, இப்போ நம்ம கண்ட்ரிலையுமே நிறைய பேர் வந்து இந்த பால் வாங்கிட்டு வர்றது, இந்த இந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் இடத்துல வைக்கிறது, இல்லை பாலை பொறுக்கிற இடத்துல போடுறது மாதிரி லேபரடார் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ண டைம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் டாகை எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம், உங்களோட ஒர்க் மாடுலேஷனுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் டாகை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பிளைண்ட் பர்சனுக்கு கைட் டாக அதிகமாக யூஸ் பண்ண டாக்னு பார்த்தீங்கன்னா லேபரர் தான். ஸோ இந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவாங்க, கொடுத்தப்பறம் பிளைண்ட் பர்சன் எல்லாருமே இதை வச்சுப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு அவங்க எங்கேயாவது வெளியில் போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அது அந்த இடத்துக்கு இவங்க கூட்டு போய் விட்டுரும். ஸோ அந்தளவுக்கு பிளைண்ட் பர்சனுக்கு ரொம்ப பக்கா கைட் டாக அது இருந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும். லேபரர் இப்போ வரைக்கும் டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கான நம்பர் ஒரு ரீசனில் இதுவும் ஒரு காரணம் வச்சுக்கலாம், வெரி ஈஸி டு ட்ரெயின். அடுத்து தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வெரி எனர்ஜெட்டிக். ஸோ லேபர் வந்து அவ்வளோ சீக்கிரம் டயர்டே ஆகாது. ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களுக்கு இந்த டாக் செம்மையாக சூட் ஆகும். நீங்கள் இப்போ டெய்லி ஜிம் போகிறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, இந்த மாதிரி பர்சனுக்கு இது ரொம்ப
ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு இந்த டாக் ரொம்ப சூட் ஆகும். நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் டாகும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆல்வேஸ் ரெடி டு ப்ளே. எப்போ நீங்கள் ப்ளே பண்ண கொடுத்தாங்க, எடுத்து தூங்கிட்டு இருக்கப்போ நீங்கள் ப்ளே பண்ண கொடுத்தாலும் ரெடியாக இருக்கும் பால் எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி இப்போ ஃபெச்சிங் ஏதோ ஒரு பால் தூக்கி போட்டீங்க, ஏதோ ஒரு போல தூக்கி போட்டிங்கன்னா அதை ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டாகும் ஈஸியாக பண்ணாது. பட் லேபர்டர் வந்து அதை நேச்சுரலாக பண்ணும். ஏன்னா அதோட நேமே பார்த்தீங்கன்னா லேபர்டர் ரெட்ரீவர். ஸோ ரெட்ரீவ் பண்ணுறது அதுக்கு வந்து நாங்களாக ஊறி போன விஷயம் தான். இப்போ நீங்கள் ஒரு பொருளை தூக்கி போட்டால் உங்கள் டாக் உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்தது இல்லையா, அதுவே பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டாக் கூட ப்ளே பண்ணணும். ஸோ லேபர்டர் டாக் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளே பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருக்குது டாக். ஸோ உங்க கூட ப்ளே பண்ண மாட்டாங்கன்னா அது டாகே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ளே பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ஃபெச் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு, வாக்கிங்க்கு, ஜாகிங்க்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே சூட் ஆகும். வெரி எனர்ஜெட்டிக், கண்டிப்பாக அது வந்து டயர்டே ஆகாது. பட் நீங்கள் வாங்குறவங்க உங்களால் மினிமம் ஒரு 30 minutes இதை வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை வெளில எங்கேயோ கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னா வாங்க. நீங்கள் அப்படி வெளில கூட்டு போக முடியாமல் வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒபிசிட்டி ஆகும். இல்லை அப்படியே படுத்து வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா ஒபிசிட்டி ஆகிட்டு அதுக்கு ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், சீக்கிரம் இறக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சமாக அதை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும், இல்லை வாக்கிங்காவது கொடுப்போம். ஸோ மினிமம் 30 minutes உங்களால் அந்த டாக் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல வெளில கூட்டு போக முடியலனா நீங்கள் வாங்க வேணாம் தயவு செஞ்சு. ஸோ இது டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கான ரீசனில் இதுவும் ஒன்று, ரொம்ப எனர்ஜிக்கான டாக். அடுத்து ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்கன்னா சூப்பர் டாலரன்ட். ஸோ இந்த டாக் வந்து ரொம்ப பொறுமையான டாக். ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாராவது இப்போ வந்தாங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாது, ரொம்ப பொறுமையாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் அது பொறுமையாக இருந்து கற்றுக்கும். ஸோ ரொம்ப அவசரப்படாது. புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னா அதை எடுத்தோன்னே போய் அட்டாக் பண்ணாது. அது விஷயத்தில் ரொம்பவே பெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக அக்ரெசிவ் ஆகாது, ரொம்ப கோவப்படாது. இப்போ தெரியாமல் அடிச்சிட்டிங்க இல்லை குழந்தைங்க எறி மிதிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அக்ரெசிவ் ஆகாது. அந்த விதத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ ராட்வீலர் இல்லை மற்ற டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சிட்டு இருப்பீங்களா, தெரியாமல் அடிச்சிட்டிங்க இல்லை தெரியாமல் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு பைட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த லேபர்டர் விஷயத்தில் நடக்காது. அவ்வளோ சீக்கிரம் ஆங்கிரியே ஆகாது, மோஸ்ட்லி ஆங்கிரி ஆகாது. செல்ஃப் கண்ட்ரோல் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துடும். அது கிட்ட டாக் இருந்துச்சு, நீங்கள் உங்கள் டாக் கூட ரெகுலராக நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக கோஆர்டினேட் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னா அது அவங்க கூட பக்காவாக கோஆர்டினேட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் இது சூப்பர் டாலரண்ட்ங்கிறதால பொறுமை வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கும். பொறுமை அதிகம் அப்படிங்கிறதாலே இது வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லியே வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்க இருந்துச்சிங்கன்னா குழந்தைங்க கூட விளையாட வரலாம். அவ்வளோ சீக்கிரம் குழந்தைங்களை மிதிச்சாலோ ஏறி உட்காந்துட்டு அடித்தாலோ எதுவுமே பண்ணாது. அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைங்களை அட்டாக்கே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. அண்டு நான் வந்து லேபர் வந்து அடில் டானகர்னு சொல்கிறேன். லேபர் பப்பியாக இருக்கப்போ அப் டு 8 months வரைக்கும் அது வந்து நீங்கள் ஒரு டாகாக கன்சிடர் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு குழந்தை ஒரு குட்டி மாதிரியும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8 months வரைக்கும் அது கொஞ்சம் எதுவுமே தெரியாது. அது வீட்டில் யார் இருந்தாலும் எல்லா மேலே ஏறி குதிக்கிறது கடிக்கிறது இந்த மாதிரி குட்டியாக இருக்கப்போ பண்ணிகிட்ருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் பொறுத்துக்கு தான் ஆகணும். பட் அது வளர வளர அதுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வளர வளர எந்தளவுக்கு அது குட்டியாக இருக்கப்போ அட்ராசிட்டி பண்ணிச்சோ வளர வளர அந்த அட்ராசிட்டி எல்லாமே குறையணும். வளர வளர அது ரொம்ப காம் ஆயிரும். இந்த அளவுக்கு அமைதியான நாய் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஸோ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எல்லா லேபும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக அமைதியாக படுத்தான் இருக்கும். ஸோ ரொம்ப அடக்கமாயிரும். ஸோ ரொம்ப சூப்பர் டாலரண்ட் அப்படிங்கிறது இருக்காது தான். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கிறது ஒரு ரீசன். அடுத்த 5th reason பார்த்தீங்கன்னா ஈஸி டு க்ரூம். எஸ், க்ரூம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குளிக்க வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸி. இது வந்து ஷார்ட் கோட் அப்படிங்கிறதால முடி ரொம்ப லென்த்தியாக இருக்காது. லைக் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு கோல்டன் ரிட்ரீவர் இருக்க மாதிரி முடி ரொம்ப லென்த்தாக இருக்காது. ஸோ ஹேர் ஃபால் ரொம்ப ஆனாலும் தெரியாது. ஆனால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். இயர்லி 2 எல்லா டாக்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ஹேர் ஃபால் ஆகுதா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயர்லி 2 வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்ககிட்ட ப்ரஷ் வந்துச்சுன்னா ப்ரஷ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கனாலே உங்ககிட்ட ஹேர் வந்து கையில் இவ்வளோ வரும். ஸோ அவ்வளோ ஹேர் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்களே போதும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுக்கிறப்போ அதில் எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா ஹேருமே வந்துடும் கையோட. ஸோ முடி ஹேர் ஃபால் வீட்டுக்குள்ளே வரப்போ ஹேர் ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். வெயில் காலத்தில் முடி யூஸ்வலாக கொட்ட தான் செய்யும். அண்ட் பனி காலத்தில் முடி வாங்கும். அந்த டைமில் வந்து அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகாது. இது வந்து காமனாக இருக்கிறது தான். அண்ட் குளிக்க வைக்கிறப்போ உங்களுக்கு லேப் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ மற்ற டாக்லாம் நீங்கள் குளிக்க வைக்கிறப்போ தண்ணி பக்கத்தில் பட்டாலே தெரிச்சு ஓடிடும். பட் இந்த டாக் அவ்வளோ சிக்கம் தெரிச்சு ஓடாது. அதுக்கான ரீசனை கிடச்சா சொல்கிறேன். மற்ற டாக்டர் கம்பேர் பண்ணுறப்போ இதோட ஹேர் ஃபாலுங்கிறது ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் தான். 1 month கொஞ்சம் நீங்கள் நெயில் வந்து கட் பண்ணணும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெயில் கட் பண்ணணும். பட் நீங்கள் டாக் வந்து டெய்லி ப்ளே பண்ணுறீங்க, வெளியில் ப்ளே பண்ணிங்களா, வாக்கிங் கூட்டு போகிறீங்க டெய்லி அப்படின்னா அந்த நெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப கட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓட தேஞ்சிரும். அது உங்கள் டாக் வெளியிலே போல ப்ளே பண்ணல அப்படின்னா தான் அந்த நெயில் இதெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டாக் அதிகமாக ப்ளே பண்ண வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. நெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷாப்லாம் போய் ரொம்ப தேஞ்சி போய் தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ க்ரூமிங்க்கு நீங்கள் அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய வரையும் இருக்காது. பேசிக்கான க்ரூமிங் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி டு க்ரூம். அடுத்த 6th reason பார்த்தீங்கன்னா கிரேட் ஃபேமிலி டாக். ஸோ வீட்டுக்கு வீட்டில் வந்து ஒரு 2 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 4 பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 பேர் டு 20 பேர் இருந்தாலும் சரி, வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட பழகிற அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் பழகும். ஸோ இப்போ நீங்கள் மற்ற டாக்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ டெய்லி ஒருத்தவங்க ஃபுட் வச்சுட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ராட்வீலரோ இல்லை ராஜபாளையமோ இல்லை மற்ற டாக் தான் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஒருத்தவங்களே ஃபுட் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா வேறு யாராவது திடீர்னு ஒருத்தவங்க ஃபுட் வைக்கிறப்போ அது சாப்பிடாது, இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப
அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கும். பட் இந்த டாக் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் யார் வேணாலும் ஃபுட்டு வைக்கலாம், யார் வேணாலும் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம், யார் வேணாலும் பார்த்துக்கலாம், எல்லாக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகும், எல்லாக்கிட்டையும் ஒரே அஃபெக்ஷனேட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப பயங்கரமாக அட்டாச் ஆகிற டாக்னு பார்த்தீங்கன்னா அது லேபரேட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய டாக தான் லேபரேட்டர் இருக்கும். ஸோ பிக் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிக் தம்ஸ் அப். ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் டாக் பார்த்துட்டீங்க அப்படின்னா கிரேட் ஃபேமிலி டாகாக இந்த டாக் கண்டிப்பாக இருக்கும். எல்லாக்கிட்டையும் விளையாண்டு எல்லாக்கிட்டையும் இருக்க மாதிரி இருக்கும். வீட்டை நீங்கள் வந்து டாக் தனியாக விட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த டாக் வீட்டை நீங்கள் விட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த டாக் கூட யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு காட் டாக் கிடையாது தனியாக வீட்டில் விட்டு போகிற அளவுக்கு பார்த்துக்கும், பட் அந்தளவுக்கு நீங்கள் வீட்டில் தனியாக விட்டு போகக்கூடாது, அது ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணும். ஸோ வீட்டில் யாராக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை யாராக இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ஃபேமிலி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் வெளியில் போயிட்டாலுமே நீங்கள் காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ போயிட்டாலுமே வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துப்பாங்க. ஸோ வீட்டில் யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், பெரிய ஃபேமிலிக்கு இந்த டாக் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் இல்லை, நீங்கள் போயிட்டால் கூட வீட்டில் இருக்க யார் வேணாலும் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம், எல்லாக்கிட்டுமே அது கண்ட்ரோலபுளாக இருக்கும், எல்லாக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகும். ஸோ ஃபேமிலிக்கு பயங்கரமாக சூட் ஆகும். ஸோ கிரேட் ஃபேமிலி டாக். அடுத்த செவன்த் ரீசன் பார்த்தீங்கன்னா லேபரடார் லைக்ஸ் வாட்டர். எஸ் லேபரடாருக்கு வாட்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இனிஷியல் ஸ்டேஜில் லேபரடார் வந்து ஒரு வாட்டர் டாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வாட்டரில் இருக்க ஃபிஷ்ஷையும் சரி இல்லை பேர்டை ஷூட் பண்ணால் அதை எடுத்துறதுக்கும் அது மாதிரி ரிட்ரீவ் பண்ண விஷயத்துக்காக ஒரு வாட்டர் டாக தான் நியூ ஃபின்லாண்டில் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்விம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லேபரடாரோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதோட பாஸ் பார்த்தீங்கன்னா நீந்தறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெய்லும் வந்து அது ஈஸியாக டேர்ன் பண்ணி போகிறதுக்கான விஷயத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லேபரடார் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்விம்மர். அதே லேபரடாரோட ஸ்கின் கோட் வந்து ஒரு வாட்டர் ரெப்ளிகன்ட். ஸோ மற்ற டாக்கு வந்து இப்போ தண்ணி பட்டினா மாதிரி சவச்சாதான் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி லேபரடாக்கு சவச்சாலாம் போகாது, ஈஸியாக ட்ரை ஆகிரும். தண்ணி வந்து ரிப்ளிகன்ட் ஆகும். ஸோ அது எவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தாலும் சரி எப்போ தண்ணியில் இருந்தாலும் சரி அதுக்கோட ஹீட்டை வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ தண்ணியால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ தண்ணியில் அது அதிகமாக ப்ளே பண்ணதால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பீச்சோ இல்லை ஒரு மாதிரி லேக்கோ இருந்துச்சா நீங்கள் கூட்டு போகலாம், தாராளமாக கூட்டு போகலாம். தண்ணி அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் குடிக்க வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸி. ஸோ லேபரடார் லைக்ஸ் வாட்டருங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எயிட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ரெடி ஃபார் ஃபுட். ஸோ ஃபுட்டு நீங்கள் எப்போ கொடுத்தோம், நைட் 1 o'clock கொடுத்தாலும் சரி இல்லை 3 o'clock கொடுத்தாலும் சரி அது நீங்கள் எப்போ எழுப்பி ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளில் ஃபுட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸில் ஃபுட்டின்னு பார்த்தீங்கன்னா அது லேபரடார் தான். ஸோ எந்த டைம் ஆனாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடும். இது ஒரு ப்ராப்ளம் கூட, ஏன்னா ரொம்ப சாப்பிடும், அது எவ்வளோ சாப்பிடுதுன்னு அதுக்கே கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிடும். ஸோ ஓவர் ஃபீட் ஆச்சு அப்படின்னா ஒபிசிட்டி இஷ்யூஸ் வரும். இது ஓவராக சாப்பிடுது அப்படிங்கிறதாலே இந்த சாப்பாட்டை வச்சு நீங்கள் எதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ட்ரீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டுக்காக அது என்ன வேணாலும் பண்ண முடியும். நீங்கள் கையில் ட்ரீட் வச்சுட்டீங்க, இந்த விஷயங்களை பண்ணு ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எதை வேணாலும் செய்யும். ஸோ ஃபுட்டுக்காக, ஸோ எனி திங் கேன் டூ ஃபார் ஃபுட், அந்த மாதிரி தான் அது. அடுத்து நைன்த் ரீசன், லாஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கம்பெனியன் ஃபார் ட்ராவலர். ஸோ இப்போ உங்ககிட்ட டாக் லேபர் டாக் இருக்குது, நீங்கள் ஒரு பைக் ரைடோ இல்லை ஒரு கார் ரைடோ இல்லை ஒரு கார் ட்ரிப்போ எங்கேயாவது போகிறீங்க, வீட்டில் இருக்காங்க யாரும் வரல அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்காங்க யாராவது வந்தாலும் உங்கள் காரில் ஒரு சீட் இருக்குது டாக் உட்காரத்துக்கு அப்படின்னாலும் சரி, நீங்கள் லேபரடார் கண்டிப்பாக நீங்கள் கூட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி அவுட்டிங் கூட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு கம்பெனியானவங்க கூட எங்கே வேணாலும் ட்ரிப்புக்கு அது செமையாக சூட் ஆகும். ஸோ பைக்கில் உட்காட வச்சு கூட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். பட் ட்ரெயின் பண்ணால் நீங்கள் பைக்லேயும் கூட்டு போகலாம். காராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, கார் ட்ராவலிங் எங்கே கூப்பிட்டு போனாலும் சரி ட்ரிப்புக்கெலாம் ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். சரி தைரியமாக அந்த டாக் கூட்டு போகலாம். நிறைய பேர் ட்ராவலர் விலாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் விலாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்ஸை கூட்டு போவாங்க, அதில் முக்கியமாக லேபரடார் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்கிட்ட கார் இருக்குது பைக் இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி நான் ட்ரிப் போவேன் அப்படிங்கிறவங்க என்கிட்ட ட்ராவல் கம்பெனி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ட்ராவலுக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ரீசன். ஸோ பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்கிறதும் ஒரு நல்ல ரீசன். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பார்த்துட்டுருக்கோங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணால் அதுக்கு லிங்க்ஸ் கீழே இருக்குது. ஆல்சோ நம்ம ஃபேஸ்புக்கில் குரூப்பும் இருக்குது டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, நிறைய குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு லிங்க்ஸும் கீழே இருக்குது, நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோ அந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ. சேவ் டாக், ஹேவ் நைஸ் டே.